அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றன. அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடப் போகிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது 193 ஐக்கிய நாடுகள் உறுப்பினர்களில் 146 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனியர்களுக்கு அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்துள்ளன. வரலாற்று மிக்க பாலஸ்தீனத்தில் எஞ்சியிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்கும் இடையே பிரிக்கப்பட்ட பகுதியாகும். அதன் மீது இஸ்ரேல் கிட்டத்தட்ட 8 கால போரை நடத்தி வருகிறது. 36,000 அதிகமான மக்களை கொண்டிருக்கிறது. காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் தங்கள் நாட்டில் நம்பிக்கையையும் பெருமையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மற்றும் நாடு தொடர்பான அக்கறை மிகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியவை ஏற்கனவே உள்ள ஒரு மாநிலத்தை அங்கீகரிக்கவில்லை. இந்த நடவடிக்கையானது பாலஸ்தீன அதிகாரிகளுக்கும் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட 1967 ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளின்படி பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக இந்த நாடுகள் எல்லாம் அறிவித்துள்ளன. ஓஸ்லோ மற்றும் மேட்ரிட் ஏற்கனவே செய்துள்ள ஒப்பந்த நிலையில் டப்ளினில் உள்ள பாலஸ்தீனிய பணி மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள அதன் சொந்த அலுவலகங்கள் இரண்டையும் தூதரகங்களாக மேம்படுத்துவதாக டப்ளின் அறிவித்திருக்கிறது. இந்த விடயம் பாலஸ்தீனத்தின் சர்வதேச நிலைப்பாட்டை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஒரு திறந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஏற்கனவே ஸ்லோவேனியாவின் ஆதரவாக இருக்கிறது. இது 13 பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அயர்லாந்தின் மற்றும் ஸ்பெயினின் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்கள் அடிப்படையிலே இந்த நடவடிக்கை 6/9 ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களின் பொழுது பாலஸ்தீனத்தின் நிலையை உறுதியாக அந்த நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 193 உறுப்பு நாடுகளில் 143 உறுப்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை இப்பொழுது அங்கீகரித்திருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை இந்த அங்கீகாரங்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் இராஜதந்திர ரீதியில் சக்தி வாய்ந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த யோசனை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும் என்பதற்கான வலுவான அறிகுறிகளும் தென்படுகின்றன. அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததன் மூலம் அவ்வாறு செய்கின்ற நாடுகளின் மொத்த எண்ணிக்கை 146 உயர்ந்திருக்கிறது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் செவ்வாய்க்கிழமை அன்று செய்தியாளர் மகாநாட்டில் தெரிவிக்கும் பொழுது அமைதியான எதிர்காலத்தை அடைவதற்கான ஒரே சாத்தியமான தீர்வாக எல்லோரும் அங்கீகரிக்கும் ஒரே வழியை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரே ஒரு வாசல் இஸ்ரேலுடன் இணைந்து வாழும் பாலஸ்தீன அரசில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இது நடைமுறையில் பெரிய விஷயம் அல்ல என்றும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பாலஸ்தீனத்திற்கு அதிக அங்கீகாரம் வழங்குவதற்கான சர்வதேச சமூகத்தின் எந்த ஒரு நகர்வும் அதன் இராஜதந்திரிகளுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பிலும் அல்லது உச்சி மாநாட்டில் கூடுதல் தொடர்பிலும் அதிகாரத்தை அளிக்கிறது என்பது இங்கு முக்கியமான விஷயமாகும். பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக 2 ஒப்பந்தங்களில் நுழைவதற்கும் இது அனுமதிக்கிறது. ஒப்பந்தங்களில் சேருவதற்கும் இது அனுமதிக்கிறது. பாலஸ்தீனம் 2012 முதல் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக அமர்ந்திருக்கிறது. இது அந்த உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் அறையிலே உரையாற்றவும் அனுமதிக்கிறது. பாலஸ்தீனம் 2015 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அதன் அங்கத்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் எல்லைக்குள் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் ஏற்க ஒப்புக்கொண்டிருக்கிறது.
சர்வதேச நிதி அமைப்புகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தின் அணுகல் முறை குறைவாகவே இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின்படி பாலஸ்தீனிய அதிகார சபை PA சர்வதேச மூலதன சந்தைகளுக்கான அனுமதி இல்லை, அதாவது அதன் வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு பற்றாக்குறையும் இஸ்ரேல் மூலம் வழங்கப்படும் உதவிகளால் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் அது பொது முன்னணியால் தான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதாவது சர்வதேச மூலதன சந்தைக்கான எந்தவித அணுகலும் அங்கே இல்லை. காசா முழுக்க முழுக்க உதவியையே நம்பியிருக்கிறது. பாலஸ்தீனத்தின் அந்தஸ்தை நிர்ணயிக்கும் ஒரே நாடு இஸ்ரேல்தான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அயர்லாந்து, நோர்வே, ஸ்பெயின் மற்றும் 143 நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்த பாலஸ்தீனம், இஸ்ரேலின் மீதான சர்வதேச அழுத்தம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1990களில் ஓஸ்லோ உடன்படிக்கையில் இரண்டு நாடுகளின் தீர்வை தொடர்வதற்கு ஒப்புக்கொண்ட பொழுது அது செய்த வாக்குறுதிகளை மறுபரிசீலனை செய்யும் என்று நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் 3 நாடுகளின் தூதர்களையும் ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். அங்கு அக்டோபர் 7 ஹமாஸ் தலைமையிலான இஸ்ரேலுக்குள் ஊடுருவல் காட்சிகளை, அவர்களின் அரசாங்கங்கள் ஏன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடாது என்பதற்கான சான்றாக காட்டப்பட்டுக்கொண்டே இருக்கிறது. 3 அரசாங்கங்களும் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களை ஏற்கனவே கண்டித்துள்ளன. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மற்றும் பிராந்தியத்தில் அமைதியான தீர்வை நோக்கி செயல்படுவதாக உலக நாடுகள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இதற்கிடையில் அல் மவாசியின் பாதுகாப்பான பகுதி, சேஃப் ஜோன் என்று அழைக்கப்படும் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட 21 13 பேர் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்று அல் ஜசீரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த ஒரு பயங்கரமான தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெயர்ந்த மக்களின் தங்குமிடங்களை எரித்ததன் மூலம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 2வது தாக்குதல் பெருந்தொகையானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை அன்று இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் அவர்கள் புகைக்குள் தங்களுடைய எரிந்த எச்சங்களை தங்கள் கைகளால் தோண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். உடல்கள் அல்லது காயமடைந்தவர்களை தேடுவது அல்லது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முறையில் எதுவுமே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் ரஃபாவை துல்லியமான வெடிமருந்துகளால் துல்லியமான தாக்குதலால் குறிவைத்ததாகவும், அருகிலுள்ள எரிபொருள் டேங் ஒன்று வெடித்ததில் அங்கு தீ பரவியதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் சொல்கிறது. பின் விளைவுகளின் கொடூரமான வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன. தலையில்லாத ஒரு சிறு குழந்தையின் சடலத்தை ஒரு மனிதர் தூக்கி பிடிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு வீடியோவாக உலகளாவிய ரீதியில் பார்க்கப்பட்டது. மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய வீடியோவாக அது இருந்தது. காசா முழுவதும் தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதல்களிலிருந்து குறைந்தபட்ச பாதுகாப்பை கோரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தல் அஸ் சுல்தான் பகுதியில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அந்த இடத்தை காலி செய்ய எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. ரஃபா மீதான தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் UNSC அவசர கூட்டத்தை கூட்ட இருக்கிறது. ஆனால் இன்று வரை இஸ்ரேலை பொறுப்புக்கூற வைப்பதை நோக்கமாக கொண்ட ஒவ்வொரு UNSC-யின் முன்மொழிவையும் அமெரிக்கா வீட்டோ செய்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்த அனுபவமாகும்.